வணக்கம் நண்பர்களே தினம் தினம் பத்து கேள்விகள் எபிசோட் ஒன்றுக்கு உங்களை வரவேற்கிறேன் ஐடியா என்னென்னா பத்து பத்தா கேள்விகளை பிரிச்சிக்கோ மனசில் பத்திரமா பதியம் போட்டுக்கோ இந்த கான்செப்டில் நம்ம என்ன செய்ய போகிறோன்னா டெய்லி மாலை ஏழு முப்பதுக்கு பல்வேறு கேட்டகிரிகளில் முக்கியமான பத்தே பத்து கேள்விகளை பார்க்க போகிறோம் தினமும் பத்து கேள்விகள் என்னென்ன கேட்டகிரிஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்பர் ஒன் ஸ்கூல் புக்ஸில் கொடுக்கப்பட்டிருக்கிற உங்களுக்கு தெரியுமா இது மாதிரி ஸ்கூல் புக்கில் பாக்ஸ் பாக்ஸாக கேட்டிருப்பாங்க அப்படி கொடுக்கப்பட்டிருக்கோம் பத்து முக்கியமான பாக்ஸ் கேள்விகளை ஒரு நாள் நம்ம பார்க்கலாம் அதுக்கு அடுத்த நாள் நம்ம பார்க்க போகிற எபிசோடு என்னென்னா சொன்னது நீதானா சொன்னது நீதானானனா என்ன இதை சொன்னவர் யார் இதை கூறியவர் யார் அப்படின்னு நிறைய கேள்விகள் கேட்பாங்க இல்லையா அந்த ஏரியாவிலிருந்து பத்து முக்கியமான கேள்விகளை பார்க்கலாம் அதுக்கு அடுத்த நாள் இதிலிருந்து தான் அதிக கேள்விகள் வரும்னு டிஎன்பிஎஸ்சியை அஃபிஷியலாக அறிவிச்சிருக்கிற யூனிட் எயிட்லேருந்து முக்கியமான பத்து பத்து கேள்விகளாக நம்ம பார்க்கலாம் அதுக்கு அடுத்த நாள் ரொம்ப முக்கியமான யூனிட் நைன்லேருந்து முக்கியமான பத்து கேள்விகளை பார்க்கலாம் மொத்தம் நாலு கேட்டகிரி வருது இல்லையா இதையெல்லாம் ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு கேட்டகிரியாக ஞாயிற்றுக்கிழமை தவிர்த்து டெய்லி பார்க்க போகிறோம் டெய்லி பத்து முக்கியமான கேள்விகளை படிச்சுட்டு வந்தாலே எக்ஸாமுக்குள்ள நான் சொன்ன கேட்டகரிஸில் உள்ள எல்லா முக்கியமான கேள்விகளையும் நம்ம கவர் பண்ணி முடிச்சிடலாம் அதுதான் ஐடியா இந்த டீல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இன்னொரு முக்கியமான விஷயம் டெய்லி யூடியூப்பில் முக்கியமான பத்து கேள்விகள் பார்த்ததுக்கப்புறம் இரவு ஒன்பது முப்பது மணிக்கு நம்ம டெலிகிராம் சேனலில் முக்கியமான இருபது கேள்விகளை குவிஸ் மூலமாக டெஸ்ட் மாதிரி பார்ப்போம் டிஸ்கிரிப்ஷனில் இடி டபிள்யூ அகாடமியோட டெலிகிராம் லிங்க் இருக்கு ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க லெட் ஸ்டார்ட் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது சொன்னது நீதானா பகுதி ஒன்று அதாவது இதை சொன்னவர் யார் இதை கூறியவர் யார் இதை குறிப்பிட்டுள்ளவர் யார் அப்படின்னு கேட்பாங்க இல்லையா அதில் முதல் செட்டு ஃபஸ்ட் பத்து கொஸ்டினை பார்க்கலாம் இந்திய அரசியலமைப்பின் விதி முப்பத்தி ரெண்டை இந்திய அரசமைப்பின் இதயம் மற்றும் ஆன்மா என கூறியவர் யார் டைம் எடுத்துக்கோங்க லைவ் சேட்டு கமெண்ட் பண்ணுங்கள் ஒரு வேலை லைவ் முடிஞ்ச பிறகு நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா உங்களோட ஆன்சர் என்ன அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அப்படின்னா உங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க இந்திய அரசியமைப்பின் விதி முப்பத்தி ரெண்டை இந்திய அரசியலமைப்பின் இதயம் மற்றும் ஆன்மா என கூறியவர் யார் அவர் டாக்டர் பி ஆர் அம்பேத்கர் ஆப்ஷன் ஏ அடுத்த கேள்விக்கு போகலாம் கிபி ஐந்தாம் நூற்றாண்டிலேயே புவி தன் அச்சில் சுழல்கிறது என கூறியவர் யார் கிபி ஐந்தாம் நூற்றாண்டிலேயே புவி தன் அச்சில் சுழல்கிறது என கூறியவர் யார் தாலமியா ஆரியப்பட்டரா நிக்கோலஸ் கோப்பர் நிகசா இல்லை கெப்ளரா முதன் முதலில் புவி தன் அச்சில் சுழல்கிறது அப்படின்னு சொன்னவர் இந்தியாவை சேர்ந்த ஆரியப்பட்டர் அடுத்த கேள்விக்கு போகலாம் சூரிய மைய அமைப்பின் அடிப்படையில் கோள்களின் இயக்கம் பற்றிய மூன்று விதிகளை கூறியவர் யார் சூரிய மைய அமைப்பின் அடிப்படையில் கோள்களின் இயக்கம் பற்றிய மூன்று விதிகளை கூறியவர் யார் அவர் ஜோகனஸ் கெப்ளர் அவர்கள் ஆப்ஷன் டி அடுத்த கேள்விக்கு போலாம் தக்காணத்தில் வாழ்ந்த மக்கள் காலனி ஏதுமின்றி காணப்பட்டதாக குறிப்பிட்டுள்ள அயல்நாட்டு பயணி யார் தக்காணத்தில் வாழ்ந்த மக்கள் காலணிகள் ஏதுமின்றி காணப்பட்டதாக கூறியுள்ள அயல்நாட்டு பயணி யார் அவர் நிக்கிடின் அந்த அயல்நாட்டு பயணி நிக்கிடின் அடுத்த கேள்விக்கு போகலாம் ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ஏழு பெரும் புரட்சியை அது வெறும் ராணுவ புரட்சி மட்டுமே என்றும் பிரிட்டிஷ் ஆட்சியை தூக்கி எறிய நடத்தப்பட்ட சதி அல்ல என்றும் கூறிய பிரிட்டிஷ் வரலாற்று அறிஞர் யார் இவ்வாறு சொன்ன பிரிட்டிஷ் வரலாற்று அறிஞர் யார் அது வெறும் இராணுவ புரட்சி தான் பிரிட்டிஷ் ஆட்சியை தூக்கி எறிய நடத்தப்பட்ட சதி அல்ல அப்படின்னு சொன்னது யார் கமெண்ட் பண்ணுங்கள் லைவ் சேட்டில் கமெண்ட் பண்ணுங்கள் சர் ஜான் லாரன்ஸ் அவர்கள் சர் ஜான் லாரன்ஸ் வடகிழக்கு ஆப்பிரிக்காவில் அருகில் உள்ள ஒசலிஸ் துறைமுகத்திலிருந்து தென்மேற்கு பருவக்காற்று சரியாக வீசினால் நாற்பதே நாட்களில் இந்தியாவை அடைந்து விடலாம் என்று கூறியுள்ளவர் யார் வடகிழக்கு ஆப்பிரிக்காவின் அருகில் உள்ள ஓசலிஸ் துறைமுகத்திலிருந்து தென்மேற்கு பருவக்காற்று சரியாக வீசினால் நாற்பது நாட்களில் இந்தியாவை அடைந்து விடலாம் என்று கூறியுள்ளவர் யார் நாற்பது நாளில் இந்தியாவை அடைந்து விடலாம் என்று கூறியவர் பிழினி அடுத்த கேள்விக்கு போலாம் புத்தகயா சாஞ்சி போன்ற ஏழு இந்திய புனித தலங்களுள் காஞ்சியும் ஒன்று அதாவது காஞ்சிபுரமும் ஒன்று என குறிப்பிடுபவர் யார் புத்தகையா சாஞ்சி போன்ற ஏழு இந்திய புனித தலங்களுள் காஞ்சியும் ஒன்று என குறிப்பிடுபவர் யார் அவ்வாறு குறிப்பிடுபவர் யுவான் சுவாங் சரிங்களா அடுத்த கேள்விக்கு போலாம் சமூக பண்பாட்டு சமத்துவத்திற்கு முன்பாக விடுதலை அடைவது என்பது அதாவது சுதந்திரம் பெறுவது பிரிட்டிஷ்காரங்கள்ட்டு சுதந்திரம் பெறுவது தமிழர்களின் நலன்களுக்கு தீங்கு விளைவிக்கும் என்று கூறியவர் யார் சமூக பண்பாட்டு சமத்துவத்திற்கு முன்பாக விடுதலை அடைவது என்பது தமிழர்களின் நலன்களுக்கு தீங்கு விளைவிக்கும் என்று கூறியவர் யார் தந்தை பெரியார் கூறியவர் தந்தை பெரியார் அடுத்த கேள்விக்கு போகலாம் தமிழ்மொழி ஒரு செம்மொழி என்றும் எனவே சென்னை பல்கலைக்கழகம் தமிழை ஒரு வட்டார மொழி என அழைக்கக்கூடாது எனவும் முதன்முதலாக கூறியவர் யார் தமிழ்மொழி ஒரு செம்மொழி எனவே சென்னை பல்கலைக்கழகமானது தமிழை ஒரு வட்டார மொழி என அழைக்கக்கூடாது என முதன் முதலில் கூறியவர் யார் அவர் வீகோ சூரிய நாராயண சாஸ்திரி சரி ரைட் ஆன்சர் கமெண்ட் பண்ணவங்களாம் வீகோ சூரிய நாராயண சாஸ்திரி எவ்வாறு அழைக்கப்பட்டார் அப்படிங்கிறதையும் கமெண்ட் பண்ணுங்க அடுத்த கேள்வி இதுதான் இறுதி கேள்வி முதல் வகுப்பு வாரி பிரதிநிதித்துவ தீர்மானத்தை நாம் நிறைவேற்றினால் நம் எதிர்கால சந்ததி நம்மை நமது நாட்டுக்கு உரிமை வாங்கி தந்தவர் என்றே கொண்டாடும் என்று குறிப்பிட்டவர் யார் முக்கியமான கேள்விகள் அனைத்துமே முதல் வகுப்பு வாரி பிரதிநிதித்துவ தீர்மானத்தை நாம் நிறைவேற்றினால் நம் எதிர்கால சந்ததி நம்மை நமது நாட்டுக்கு உரிமை வாங்கி தந்தவர் என்றே கொண்டாடும் என்று குறிப்பிட்டவர் யார் அவர் குறிப்பிட்டவர் ஆர் ஆர்கே சண்முகம் முதல் வகுப்பு வாரி பிரதிநிதித்துவ தீர்மானத்தை முன்மொழியும் பொழுது இவர் குறிப்பிட்டார் இது மாதிரி நண்பர்களே நாளை மாலை ஏழு முப்பதுக்கு தினம் தினம் பத்து கேள்விகள் அப்படிங்கிற பகுதியில் நாம் காண இருப்பது புத்தகங்களில் அந்த பெட்டி பெட்டியாக கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு அந்த பெட்டி செய்திகள் அதிலிருந்து முக்கியமான பத்து கேள்விகள் நம்ம பார்க்கலாம் நண்பர்களே நம்ம சேனலில் குரூப் ஒன் அண்ட் குரூப் டூ ப்ரில்லிம்ஸ் சிலபஸை ஃப்ரீயாக பப்ளிக் மோடில் முடிச்சு தரோம் அதை பற்றிய டீட்டெயில்ஸ் உங்களுக்கு தெரியணும்னா டிஸ்கிரிப்ஷனில் குரூப் டூ ப்ளேலிஸ்ட் அப்படின்னு நான் ஒரு லிங்க் கொடுத்துருக்கேன் அந்த லிங்க்கை யூஸ் பண்ணிக்கோங்க இந்த தினம் தினம் பத்து கேள்விகள் இந்த வடிவத்தில் இந்த தேர்வுகள் நடக்குதுல இந்த வடிவம் இந்த வடிவத்திலேயோ இல்லை கேள்விகளோட ஸ்டாண்டர்ட்லேயோ உங்களுக்கு ஏதாவது மாற்றம் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா இல்லை சார் இந்தந்த சேஞ்ச்லாம் பண்ணால் இன்னும் எங்களுக்கு பெட்டராக இருக்கும் அப்படின்னா உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மீண்டும் நாளை சந்திப்போம் நன்றி வணக்கம்